புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமியும் இணைந்திருக்கா சார் வணக்கம் கூட்டணி பிளவு அப்படின்னு வந்த சமயத்தில் தொலைபேசி வழியா பேட்டி எல்லாம் கொடுக்கும்போது உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்க நடந்திருக்க கூடாது அப்படின்னீங்க அதுக்கப்புறம் இந்த கூட்டணியை இணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் அடுத்த நிலையில இல்ல அதிமுகவே முடிவெடுத்துருச்சு இதுல என்னுடைய முயற்சிகள் என்ன பயனளிக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சோர்வு தட்டுச்சு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கிற உங்களுக்கு ஏதாவது குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கை தெரியுதா மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வரும்னு ஹலோ ஆ தான் இருக்கீங்க பேசலாம் ஹலோ தான் இருக்கீங்க பேசலாம் அதாவது நான் முதல் நாள் இருந்து ஒரே கருத்து தான் சொல்லிட்டு வர்றேன் மாறுபட்ட கருத்தில் அஇஅதிமுக பாரதிய ஜனதா இரண்டு கட்சிகளிடையே இந்த முரண்பாடு வந்திருக்கக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது இது ஒரு துரதிர்ஷமான நிகழ்வு என்று முதல் நாள் சொன்னேன் அதே தான் திருப்பி திருப்பி சொன்னேன் மேலும் வந்து இந்த கூட்டணி உடைந்துவிடக்கூடாது என்பதில் வந்து புதிய தமிழகம் மிகவும் இருக்கிறது அந்த கருத்தையும் நான் சொல்லியிருந்தேன் மேலும் வந்து இந்த கூட்டணியை புதுப்பதற்காக அல்லது வந்து இந்த விரிசலை சரி செய்வதற்காக நானும் என்னுடைய முயற்சியை மேற்கொள்ளுவேன் நான் வந்து நட்டா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் நேரம் கூட கேட்டிருக்கிறேன் என்றும் சொன்னேன் அதுபோக பல இடங்களில் நான் சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்டணி இப்பொழுது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியாக சொல்லுகிறார்கள் இதில் விரிசல் இருக்கிறது மருத்துவரீத சொன்ன உடைந்து போன துண்டு துண்டாக உடைந்து போன எலும்புகளை கூட ஒன்றிணைப்பதற்கு விஞ்ஞானம் இருக்கின்ற பொழுது ஒரு கூட்டணியில் ஏற்பட்டிருக்கூடிய விரிசலை சரி செய்ய முடியாமல் போய்விடாது நிச்சயமாக ஒரு மீண்டும் கூட்டணி உருவாகும் கூட்டணி வலுப்பெறும் என்ற கருத்தை வந்து நம்பிக்கையோடு சொல்லியிருந்தேன் ஆனால் இடையில வந்து அஇஅதிமுகவினுடைய மூத்த அமைச்சர் ஒருத்தர் வந்து இல்லை இல்லை எங்களது வந்து நிரந்தரமான முறிவு தான் நாங்கள் வந்து பாஜகவுடன் இனிமேல் ஒட்டுமில்லை உறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் உறவில்லை என்று சொன்னார் நாம் திருப்பி திருப்பி இதை வந்து அவர்களோடு சொல்வதற்கு ஒரு மாற்று கருத்து சொல்வது அல்லது வந்து அது வந்து மீண்டும் மீண்டும் அது ஏதாவது இன்னொரு பிரச்சனைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்பொழுது வந்து நான் ஒரு நம்பிக்கை இருந்தேன் தொடர்ந்து வந்து எனக்கு தெரியும் டெல்லியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறார்கள் அதே ஒரே தான் சொன்னேன் அதாவது அதிமுக ஒரு முடிவை அறிவித்திருக்கிறது அது அதிமுக மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சி தேசியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதை ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருப்பதாகவே பொருள் கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்து இருந்தேன் இப்போ அதே கருத்தை தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் இன்று காலையில் வந்து பதினோ பத்தரை மணிக்கு வந்து பத்திரிகையாளர் சந்தித்த போது கூட அதே கருத்தை சொல்லியிருந்தேன் நம்பிக்கையூட்டக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வருகின்றன ஓரிரு நாட்டில் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னேன் அதே போல தான் வந்து இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அண்ணா அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை கூட போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான தலைவர் அதே போல வந்து இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கோவையில் சென்றார் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் கூட்டணி உடைந்து போகவில்லை சிதைந்து போகவில்லை ஒரு மனக்கசைப்பால் ஒரு விரிச

இது நான் எடுத்த தனிப்பட்ட முடிவில் இரண்டு கோடி தொண்டர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய முடிவு நாங்கள் தலைமை கழகத்துல எல்லாரும் உட்கார்ந்து பேசி கலந்து ஆலோசித்து பாஜக கூட்டணி வேண்டாம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தோம் அப்படின்றது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு எல்லாரும் யார் பிரதமர்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்னு விவாத மேடைகள் எல்லாம் பேசுறாங்க பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க ஏன் நவீன் பட்நாயக் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு தெலுங்கானாவில் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க ஆந்திராவில் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க அவங்க யாரும் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிலாம் கேட்கல அது மாதிரி நாங்களும் இந்த முறை வந்து ஓட்டு கேட்போம் சந்திப்போம் மூணாவது மாநில உரிமைகளை முன்வைத்து நாங்கள் இந்த எலெக்ஷனை சந்திக்க போறோம் அப்படின்னு அவர் பேசுறார் இப்போ இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட்டணியே முறிச்சோம் தொண்டர்களின் உணர்வு யார் பிரதமர் வேட்பாளர் அது தேவையே இல்லை எதை வச்சு ஓட்டு கேட்க போறீங்க மாநில உரிமைகள் இதுக்கப்புறம் பாஜகவோடு திரு எடப்பாடி பழனிசாமி இணைய எங்கேயாவது ஒரு குறைந்தபட்ச வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்க கூட்டணி அப்படிங்கிறது மினிமம் காமன் புரோகிராம் குறைந்தபட்ச ஒத்துழைக்க உடன்பாடு கூடிய சட்ட திட்டங்களோடு அமைய அமையக்கூடியதான் வந்து கூட்டணி அதாவது அண்ணா அண்ணாதிமுக தலைவருக்கும் தலைவர்களுக்கும் அல்லது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது என்பது உண்மை இதை சரி செய்ய முடியாது என்று சொல்ல முடியுமா அப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் மோதல் நடக்கும் கடைசி சீட்டுக்கு விலகி போவாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற நிகழ்வு மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புறேங்க வந்து அன்றைக்கு வந்து அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் அவனுடைய தலைமையில வந்து கூட்டணி வந்து யாரெல்லாம் இருந்தோம் புதிய தமிழக இருந்தது தேமுதிக இருந்தது கம்யூனிஸ்ட் இடது இருந்தது வலது இருந்தது எல்லாரும் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அதை சீட் நம்பர்லாம் ஒதுக்கிட்டாங்க எங்களுக்கு சீட் ஒதுக்கிட்டாங்க கம் தேமுதிக சீட் ஒதுக்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் சீட் ஒதுக்கிட்டாங்க திடீர் ஒரு நாள் பார்த்தால் அந்த இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் அஇஅதிமுகவுடைய வேட்பாளர் பற்றி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பொருள் நான் கூட்டணி பேசுனதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ ஒன்றும் கிடையாது நாங்கள் அண்ணா திமுக தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க போகுதுன்னு பொருள் ஆனால் உண்மை அப்படி நடந்ததா

தேற்றுவதற்கு அல்லது ஆற்றுவதற்கு ஒரு சில நாட்கள் ஆகலாம் அவரே தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அதுக்கு உண்டான இந்த இந்தியாவில் வந்து பாரத பிரதமர் கிடையாதா உள்துறை அமைச்சர் கிடையாதா பாஜக வேறு தலைவர்களே கிடையாதா எனவே எல்லாமே வந்து சரி செய்யக்கூடியது கூட்டணிங்கிறத சரி செய்யக்கூடியது எல்லாருக்கும் எங்களுக்கு கூட எல்லாமே சரி செய்யக்கூடியதுங்கிற அடிப்படையில் தான் நான் திருப்பி 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 சொன்னது நேற்று வாக்குச்சாவடி முகவர்கள் நிச்சயம் கைகூடி வரும் கூட்டத்தில் பழனிசாமி பேசுறாரு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இல்ல நேற்று வாக்குச்சாவடி முகவர்களுக்கு முன்பு அவர் பேசும்போது திரு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நடக்குதுங்க நேற்று வாக்குச்சாவடி முகவர்களுக்கு முன்பு அவர் பேசும்போது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சுலன்னு கேக்குறாரு நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே முடிவு எடுத்துருச்சிட்டோம் அதிமுக முடிவு எடுத்துருச்சுன்னு பேசுறார் அந்த பூத் வந்து இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்க அவர் சொல்றாரு அப்போ அவரு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை மனதில் வைத்துதான் அந்த பேச்சை வந்து அவங்க சொல்லியிருந்துருக்கணும் பாஜக கூட்டணி இல்லை அதனால நீங்க வந்து விருப்பப்பட்ட மாதிரியும் நடந்துருச்சுன்னு அப்புறம் அவர் என்ன இந்த எலெக்ஷனுக்கான பிளான்ங்கிறதையும் சொல்றாரு இங்க ஒடிசால இல்லையா கேரளாவில் இல்லையா தெலுங்கானாவில் இல்லையா ஆந்திராவில் இல்லையான்னு சொல்றாரு சரி இதை கடந்து நீங்க இவ்வளவுக்கு அப்புறமும் அவர் தெளிவா பேசுறாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க கூட்டணி இருக்கணும் இருக்கணுன்றீங்களே இது இதுக்கான காரணம் என்ன இந்த அக்கறைக்கு உங்களுடைய அக்கறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா பாஜக நல்லா இருக்கணும் நினைக்கிறீங்களா கூட்டணி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அதாவது நம்பர் ஒன் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒற்றை அஜெண்டா தான் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிற்குரிய அதாவது திமுகவினுடைய தலைமையில் அல்லாத அனைத்து கட்சிகளுடைய எண்ணமாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய நோக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தது அந்த வாக்குறுதிகள் எதுவுமே காப்பாற்றப்படலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்று கூட அதாவது முன்னூற்றி திமுக கொடுத்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்றாவது வாக்குறுதி ஆசிரியர்களுக்கு சம பணிக்கு சம ஊதியம் அது வந்து திமுகவினர் தேர்தல் அறிக்கையில் இருக்குது அதை நடைமுறைப்படுத்த சொல்லித்தான் வந்து இன்னைக்கு ஆசிரியர்கள் வந்து ஆறாவது நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிலும் போராடுகிறார்கள் போராடாத யாருமே கிடையாது எனவே அதாவது கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்பு திருப்பூர் கோவை நாமக்கல் உள்ளிட்ட குறு தொழிலாள தொழில் அதிபர்கள் வந்து மின்கட்டணம் அமிர்தமான மின்கட்டண உயர்வை கண்டித்து அவர்கள் போராடுகிறார்கள் எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் அரசு ஊழியர்கள் போராட்கள் தொழிலுகள் போராடுகள் பொதுமக்கள் போராடுகிறார்கள் எல்லாமே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் திமுகவுக்கு எதிரான தான் எல்லோரும் அணுகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக மக்கள் இருக்கின்ற பொழுது எதிர்கட்சிகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய தனக்கு ஒரு சிறிய பாதிப்பு வந்துவிட்டது என்னை இப்படி குறைவாக பேசி விட்டார்கள் அது எங்கள் கட்சிக்கு இந்த பாதிப்பு வந்து விட்டது என்று பார்க்காமல் எட்டு கோடி தமிழ் மக்களுடைய நலனை அடிப்படையாக வைத்து அதே போல அதிமுக வந்து ரெண்டு கோடி சொல்றாங்க தொண்டர்களுடைய உணவு அவருடைய நலனை முன்னிலை வைத்து ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை முன்னிலை வைத்துத்தான் இந்த கூட்டணி பழனிசாமியுடைய தொடரும் லஞ்சம் தொடரும் அப்படிப்பட்ட ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நேற்றைய பேச்சுக்கே நான் மீண்டும் போறேன் மீண்டும் போறேன் அந்த இந்த கூட்டணி தொடர வேண்டும் வலுவாக வேண்டும் உடைந்தது சரி செய்யப்பட வேண்டும் என்ற உணர்வோடு பேசுகிறோம் நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சுக்கே மீண்டும் போறேன் அதுலேயே உங்களுடைய சந்தேகம் கேள்விகளுக்கான விடை இருக்கு ரெண்டு கோடி தொண்டர்களின் உணர்வுகள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு நான் தனிப்பட்ட மனுஷனாக இந்த முடிவை எடுக்கல அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்றார் நேற்று அவர் சொல்றாரு அதிமுக தலைமையில பெரிய மெகா கூட்டணி அங்கு அமைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றார் நீங்க ரெண்டு கோடி தொண்டர்களுடைய நலனில் உங்களுக்கு எனக்குலாம் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லோருக்கும் இருக்கிற அக்கறையை விட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக அக்கறை இருக்கு கட்சியின் நலன் எதிர்காலம் குறித்த அக்கறை பார்வை அவருக்கு இருக்கு கூட்டணி குறித்த பார்வை அவருக்கு இருக்கு திமுகவை தோற்படி தோற்கடிக்க பாஜக இல்லாம முடியுன்ற நம்பிக்கையினால தானே அவரு புதிய கூட்டணியை அதிமுக அமைக்கணும் சொல்றாரு நீங்க பாஜக கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறீங்க அதாவது அதாவதுங்க அரசியலை பொறுத்தளவு இப்பொழுது சொன்னதை இன்னும் ஒரு மணி நேரம் கடித்தும் கூட அதை வந்து உண்டாக வந்து வாய்ப்பு அரசியல் இடத்திலே உண்டு இதுதான் வந்து அரசியல் அந்த வகையில் இன்னைக்கு வந்து நே நேற்று வந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் அந்த மக்களுடைய உணர் அந்த மக்களுடைய மனநிலையை அடிப்படையாக வைத்து பேசியிருக்கலாம் ஆனால் அரசியல் கட்சி ஒரு சிறிய கூட்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டோ அல்லது ஒரு ஒரு மாநாட்டை வைத்துக் கொண்டு மட்டும் முடிவு அரசியலில் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கிறது இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி இருந்து விட்டு அந்த கட்சியை நீக்குவதற்கு அவர் நிச்சயமாக அவர் வந்து அது முழு மனதோடு நடவடிக்கை எடுக்க முடியாது எனவே கண்டிப்பா இன்னைக்கு அது பேசியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லல இந்த கூட்டணி மீண்டும் வந்து அவர் எந்த காரணத்திற்காக வெளியேறினாரோ எந்த வைத்து எந்த அம்சத்தை வைத்து அவர் வந்து வெளியே போக நேர்ந்ததோ அது சரி செய்யப்படுவதற்கு உண்டான சூழல் உருவாகும் பட்சத்தில் நிச்சயமாக இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும் அது முன்னால் வரும் அப்ப கூட்டணி வந்து வலுவாயிரும் இது வந்து இன்னும் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அஞ்சு நாலரை வருஷம் ஆச்சு முன்பு முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கட்சி இருக்கிறாங்க எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக போராடல காவிரி பிரச்சனைக்கு போராடினாங்களா நீட்டு பிரச்சனைக்கு போராடி தடுத்து நிறுத்தினாங்களா கனமழக் கொள்ளையை தடுத்து நிறுத்தினாங்களா அல்லது வேலைவாய்ப்பை உருவாக்க தொழிற்சாலையை கொண்டு வந்தாங்களா அவர்கள் சாதித்தது என்ன எனவே போக மட்டும் இல்லை இன்னும் திமுக வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அலவ் பண்ண விட்டால் அல்லது ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு வந்து ஒரு கணிசமான எம்பி கிடைச்சிட்டாலே அவர்கள் தலைகால் புரியாமல் ஆடுவார்கள் எனவே திமுகவுடைய ஆட்டத்திற்கு ஒரு பாடம் புகட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்

தன்னுடைய காயத்தை காட்டிலும் தொண்டருடைய காயத்தை காட்டிலும் எட்டு கோடி தமிழர்களும் தமிழ் மக்களுடைய நலனை மனதை வைத்து அவர்கள் இந்த தொடர்வார்கள் தொடருவார்கள் அதுக்குண்டான சிந்தனைகள் இருக்கும் சரி அப்படி இல்லை நீங்க இல்ல நீங்க நீங்க விருப்பப்படுகிற மாதிரியே நீங்க இந்த உறுப்பினர்கள் இன்னைக்கு ஆறு ஏழு பேர் போய் இன்னைக்கு பார்த்திருக்கிறாங்களே பகையாக இருந்தால் பார்த்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதே